ஈரோடு மாவட்டம் பங்களாபுத்தூர் அருகே துறையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவர் கர்நாடக மாநிலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு கரும்பு வெட்டும் வேலைக்கு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கரும்பு வெட்டும் வேலைக்கு சென்ற மூர்த்தி பின்னர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. மூர்த்தியின் மகன்கள் கார்த்தி மற்றும் பிரபுக்குமார் பல இடங்களில் தந்தை மூர்த்தியை தேடி பார்த்தும் கிடைக்காத நிலையில் கடந்த 31ஆம் தேதி சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகே சுமார் 55 வயது மிக்க ஆண் சடலம் கிடப்பதாக அவரது மகன் கார்த்திக் என்பவருக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கார்த்திக் சத்தியமங்கலம் சென்று பார்த்தபோது முகம் அழுகிய நிலையில் அவரது தந்தையை போன்ற தோற்றத்துடன் இருந்ததால் இறந்து கிடப்பது தனது தந்தைதான் என்று முடிவு செய்துள்ளார். உடனடியாக சடலத்தை எடுத்துக்கொண்டு துறையம்பாளையம் கொண்டு சென்று உரிய முறைப்படி சடங்குகள் செய்து அடக்கம் செய்தனர். இந்நிலையில் இறந்து போனதாக கூறி அடக்கம் செய்யப்பட்ட மூர்த்தி நேற்று இரவு உயிருடன் வீடு திரும்பினார். அவரை பார்த்ததும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தாலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பங்களாபுத்தூர் காவல்துறையினர் உடனடியாக மூர்த்தி வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்தினர். இறந்து போனதாக கூறி அடக்கம் செய்யப்பட்டவர் உயிருடன் வந்த தகவல் அப்பகுதியில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது அடக்கம் செய்யப்பட்ட அந்த நபர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளதால் அடையாளம் தெரியாத அந்த நபரின் சடலத்தை காவல்துறையினர் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜிம் டிவி செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையம் செய்தியாளர் சந்திரன், செய்தி ஆசிரியர் அனீஸ், பின்னணி குரல் தாமோதரன்.